வாங்காம கோழி குழம்பாது ஒரே குமட்டுது பயக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்ச சரி சரி ரசத்தை ஊத்தி தொலை கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு ருசி இல்லாம போனது இப்ப நான்டா என்ன உளர்ற பின்ன என்ன தடுக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காடு பக்கம் புதுசா வந்திருப்பா இப்ப நான் புடிச்சு போயிட்டேன் அப்படித்தான் வச்சுக்கே நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம் ஐயா என்ன சங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க மோக 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க ஆனா இவனுக்கு மோக 3 நாள்தான் ஆசையும் 3 நாள்தான் 1000 காய்க்கு 600 ரூபா வீதம் போட்டா 20000 காய்க்கு 12000 ரூபா ஆகுது ஆமாங்க இந்தாங்க பணம் போயிட்டு வாங்க மிஸ்திரியா முதலாளி வந்திருக்காருங்க முதலாளி வந்திருக்காரா சரி வா வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருப்பனுங்க பாவு திடீர்னு புறப்பட்டு வந்த பக்கத்துல இருக்கிற என் பாலிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம் அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல புறப்பட்டு வந்தேன் வழியில எஸ்டேட்ட பார்த்து போலான்னு ரொம்ப நல்லதா போச்சுங்க 1000க்கு 500 ரூபா மேல 10000 தேங்காய் வித்த இந்தாங்க 5000 ரூபா 5000மா பரவாயில்லையே நெல்லு வாழை தென்னைக்கெல்லாம் தண்ணிய மட்டும் இறைச்சா போதாதுங்க பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயே வருங்க செய்ய வேண்டிதானே இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி பாலு நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன் அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாரும் காதல போட்டுக்க மாட்டேன் கவலைப்படாத இந்த பணத்தை வச்சுக்க உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு ஓகே ரொம்ப நன்றியா தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க எனக்கு நேரமாச்சு புறப்பட்டுமா ஐயா வாங்க வெற்றி வெற்றி மருதமலை முருகன் அருளாளர மகத்தான வெற்றி லாபம் ஆஹ் ஆஹ் ஆஹ்
Hello, Mel. Hi, hello, Mel.
என்னது அழகு மேலா டா பாரு என் பேரு அலமேல் ஓ அழக பார்த்ததுக்கு அப்புறம் நான் வெச்ச செல்ல பேரு நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கியா பேர் மட்டும் இல்ல பொண்ணு மனசு வெச்ச உன்னைய மாத்தி காட்டுறேன் எப்படியா எப்படியா இப்படி அடேங்க அப்பா இத பாத்து நீ வாய பழக்கற இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும் அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும் அலமேலு நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலே படவ கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான் வா தனி சமையல் அதுக்கு தக்க சன்மானங்க போதே நினைச்ச இது தங்க வஸ்ப செய்யற வேலைன்னு இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகம் வாங்கும் தெரியுமா அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையா செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன் கையால எல்லாம் Thank you.
முகத்தோட முகம் பதிக்குது முத்தம் குறுக்குது அவன் போற இவனும் போறான் 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 அருமையான கடிதத்தை எடுத்து வரேன் நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க நல்லா அசந்து தூங்குற பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு நீ போகலாம் அது இது அசல் அது போலி முட்டாள் பின்னாடி வா பக்கத்து ஒரு முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் வாரியார் சாமி வேற நீ வந்தே ஆகுதுன்னு ஆள் அனுப்பிச்சாரு வந்த எங்க அப்ப முருகனை ஆனந்தமா தரிசனம் பண்ணின பாலியசிலைதான் அருளாலதான் சொல்லு அதிர்கிட்ட தர்மனிங்க பையனும் பொண்ணு என்ன செய்யறாங்க பையன் எம்ஏவுக்கும் பொண்ணு பிஏவுக்கும் பரீட்சை எழுதி இருக்காங்க கவலையே படாத எங்க அப்ப மருதமலை முருகன் அருளால நிச்சயம் பாஸ் ஆகிடுவான் அது போதும்பா ஐயா சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன் அதுவும் ஃபர்ஸ்ட் முருகா பாத்தியாப்பா இதுதான் நான் வணங்குற தெய்வத்தினுடைய அருள் சௌக்கியமாமா சௌக்கியமா ஐயா நான் வச்சுமா என்னப்பா அது வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி இன்னைக்கு கிருத்திக நான் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன் விரதம்
இன்னொரு நாளைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வர வருத்துமா வருத்துமாமா முருகா அப்பனே மருதமலை ஆண்டவனே ஏமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கே அது மட்டும் இல்ல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் அட கங்கிராஜுலேஷன் थैंक यू அண்ணா நீ எப்படி உங்க அண்ணன் செகண்ட் கிளாஸ் படிப்புல மட்டும் இல்லமா எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவன் செகண்ட் கிளாஸ் என் தங்கச்சி என்ன விட உயர்வாக்குறதுல எனக்கு தானப்பா பெருமை அப்படி சொல்லண்ணா அம்மா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன் சாரி டாடி நாளைக்கு கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறா அப்பா எனக்கு ஒரு முக்கியமான எங்கேஜ்மென்ட் இருக்கு அவதான் கலெக்டர் வீட்டுக்கு போற நீ எங்கப்பா போறேங்கற என்னப்பா மறந்துட்டீங்களா நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம் எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வர மாட்டேன்றீங்க நானாவது போயிட்டு வரவேண்டாமா பாத்தியாமா நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கற இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கறான் இவன் எல்லாத்திலயுமே செகண்ட் கிளாஸ் தான்னு நான் சொன்னதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா ஏப்பா டிரைவர் வீடு கல்யாணத்துக்கு போறது தப்பா தப்பு தான்டா நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல லட்சாதிபதி மகனாச்சே இப்படி போறது தப்பு தான்டா தப்பு டாடி பின்னமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 ரூபாய் கொடுத்தனுப்பான கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா அவரோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்த சபத்தை நினைக்கிறமாப்பா இத பாரு நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி ஐ டோன்ட் பாதர் இது பாருமா நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேக்குற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அதாமா எனக்கு கௌரவம் அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும் இவன்தான் தாமரக்குளம் தங்கமணி போன வருஷம் 30 பேரை முட்டி தள்ள மாட்டேன் 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான் இவன் தான் மாடக்குளம் மாடசாமி இவன் மண்டையை பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா அது மட்டுமா இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான் இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்டை நானு ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை அது கழுத்துல இருக்கிற தாயத்து அதுக்குள்ள இருக்கிற லட்டை இவ்வளவுதானே என்னங்கடா சொல்லாதீங்கடா செய்ய முடியல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா நிறையவே கிடைக்கும் அலமேலே அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது உன் திமிர் அடங்கத்தான் போகுது அதோ அந்த ஆடுதான் அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் சரி வா சும்மா விட மாட்டேன்
வணக்கம் 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 போடுறதுங்க
ஐயரே தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டி போடா கெட்டி போடா. முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதலாளி நீங்க வரதா அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லே காத்துட்டு இருப்பீங்க. அப்பா வரல அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல நம்ம பண்ணையில தங்கி ரெண்டு நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடு கேவனிங்க. ஐயோ பொங்கலா வந்தீங்களா? அங்க தேங்காய் மாங்காய் வாழைக்காய் போட்டு இடத்த நிரப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். வேண்டாமுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க, நாளைக்கு பங்களாவில தங்கிக்கலாம். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா? வரேங்க. என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது, எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா, இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லிருக்கமே மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. நீ விடிய விடிய கத்தினால வீட்டுக்குள்ள விட மாட்டேன். போ போமாட்டேன். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோஷம், பெரிய ரோஷம். இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ, இந்த ரோஷத்தை நீ அந்த ஆள்கிட்ட காட்டிருக்கணும், எங்கிட்ட காட்டினா? போடா, நீ இல்லனா என்னால இருக்க முடியாதா? போ. சந்தோஷம் தான் சொல்லுடா ராமு.
நான் சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னியாராமோ? நான் சொன்னதெல்லாம் சொன்னியாரா ராமோ? சொன்னியாராமோ? சொன்னியாடா ராமோ? சொன்னியாராமோ? சொல்லுடா. சொன்னியாரா? சொல்லுடா ராம. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு குந்துக்க. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு தயவு செஞ்சு கும்பிட்டுக்க. ஓஹோ, இவர்தான் உங்க சின்ன முதலாளியா? ஆமா குந்துக்க. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, எப்ப இப்படித்தான்? நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு முதலாளிக்கு மரியாதை உங்களுக்கு தெரியாதவங்க பாத்தியா? நீ நடந்துக்கிற முறையை பார்த்து முதலாளியும் வருத்தப்படுறாரு. அட விடிய, நான் என்ன அப்படி முறத்தாவே நடந்துட்டேனே அவரையா கேக்குறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்துப்பட்ட நெல்லாளி மடியில கட்டிக்கிட்டு போனனா, இல்ல பாரத்தார விட்டு தோயில போட்டிட்டு போனனா, எதுக்கு மன்னிப்பே? பாலு, இந்த பொண்ணு முதல்ல கணக்கு தலைப்பு தாராளமா. பட்டணத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாத்திக்கிட்டு வந்து இறங்குவாரு, அவர் படி அடக்கலனா நீ பட்டி குறந்தே செத்துருவானு பகவான படைக்கலையா? இந்த மடம் இல்லைன்னா எத்தனையோ சந்த மடம் கூலிய குடிய. ரொம்ப அதிகமா பேசுறான் பாலு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீ வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. ஆகட்டும் முதலாளி. அல மேலு, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்கத முதலாளி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இந்த அஞ்சு நாள் கூலி. அப்பாடா, சனிய விட்டுக்கிறா. கோயில் போய் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வீடு கட்டுறது என்ன காச்சு? செங்கலுக்கு ஏற்பாடு பண்ணுடா. பெரிய இவர் இவரு ராத்திரி என்னடானா மன்னிப்பு அது இதுன்னாரு. இதுல நான் இவரை நல்லவரு நம்பி விடிய விடிய தூங்காம என்னன்னு நினைச்சுட்டு இருந்தேன். காலம்புற அதே நேரத்துல வேலைக்கு போனா தாண்டாம் பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுகிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலாம்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. செத்த செத்த பொல்லாத மனுஷவர். உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்ன யா வளர்ற? உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்காரியா போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேக்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா? அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா? அடையா நீ வேற. நான் இன்னும் ஒன்ன பத்தியே ஒரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ள வீட்டுக்காரியும் பாட்டே வேற குடுக்கறியாக்கும். நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லன்னு. இஷ்டம்டா, அதுக்குன்னு அந்த காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல்ல என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்காந்தா எதிர்ல உட்காந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். தரலாம் படுத்துக்கலாமேனு பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது தூக்க வழியான துண்ட எடுத்து தோல்ல போட்டு சொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்ல பண்ணும். எனக்கு அதேதான். ஆமா, இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலாப்பா, தப்பா நினைப்பேன் சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு? என் காதலன். யாரோ அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அங்க பாருங்க. அது நான்டா. யாரும் வராங்க போல இருக்கு. அத மேடம், இந்த பாருங்க, இன்னில இருந்து இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் விட்டுடு. இல்லைங்க, எனக்காக இந்த நாளும் மத்த பெண்களோட நன்மைக்காகவாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையை தான் செய்ய போறேன். என்ன சொல்றேன்? அவசியம் வரும்போது எல்லாம் விவரமா சொல்றேன். அப்ப சரி, நீ என்ன பண்ற? நாளை காலையில வயக்காட்டுக்கு வந்து நாலு பேரு முன்னாடி நடந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. நானும் உன்னை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிடறேன். முதலாளி வணக்கம். வாருமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடந்துச்சுங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு
எஸ்டேட்டு அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா, ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்கு தான் பட்டண வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும், சந்தனமா இழைச்சி வச்சாலும் பகுதியில பொருள்ன்ற இனமாச்சான. ஒவ்வொருத்தர் டேஸ்ட் டிஃபரெண்ட் அப்பா, ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி, பொண்ணாவும் பிள்ளையாவும் என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட், என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறியா, பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட் வெரி குட், வெரி குட், போயிட்டு வாமா. பை பை. பை பை. ஆறுமுகம், என் மகன் எவ்வளவு மாடர்னா நடக்கிறான்னு பத்தியா? என் மகன் என்னடானா முதலாளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்லா. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம், உனக்கு தெரியாது, போய் வேலை கவனி. காமாட்சி, ராஜம்மா, பங்கஜம், சுந்தரி, தேவகி, லட்சுமி, பாப்பா, கண்ணம்மா, சின்னம்மா, பிரேமா, சீதாலட்சுமி, சின்ன பொண்ணு, கருப்பாயி, பிரியா, கிரிஜாம்மா, வெள்ளையம்மா, பெரிய பொண்ணு, ஆண்டாளு, சுப்பாத்தா, கற்பாயி. வேலைக்கு வந்திருக்கங்க. இந்த பொண்ணு முதலாளியோட பாக்காம எடுத்துரிஞ்சு பேசி போனேன், இப்ப இருக்கு. மன்னிப்பு கேட்டுக்கிறங்க, மன்னிச்சிருங்க, முடியலன்னா போயிடுறேன். இது இது முதலாளி, நீங்க பாரு, பெண் பாவம் பொல்லாது, அதுவும் பாவம் ஆனால பொண்ணு கேள்விப்பட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவான், போமா போய் வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க. சனிய விட்டதுன்னு நினைச்சேன், திருப்பி வந்து விட்டுச்சாரா? நம்ம ஜாதகத்துல இன்னும் ஏழற தீரலங்க. படப்பட மறையா. Thank you.
வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்த
வாழ்த்திடவே, சிரிப்போரும் பழிப்போரும் சேர்ந்து வந்து வாழ்த்திடவே, திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடுவோம், திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடுவோம். பருத்தி எடுக்க பார்த்திருந்த தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி. பருத்தி எடுக்க பல நாளும் என்ன எல்லாரும் படகளிட்டு வந்திருக்கீங்க? சாமி பிரசாதமும் சக்கர பொங்கலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் பரப்பு வந்திருக்கோம். இந்தாங்க எடுத்துக்கங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற சக்கர பொங்கல் மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அலமேலுவனை கல்யாணம் போறேன். சத்தியமா, நீங்க கொடுத்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டேன், உங்க அலமேலுவே என் நெஞ்சில வச்சுக்க போறேன். முதலாளி, இது ஒரு புரட்சிகரமான முடிவு. ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய முன்வந்தா இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும். அலமேலு, பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் நீ? உன் வருங்கால மனைவியின் கடந்த கால காவலர். என்ன உளற? உண்மையை தான் சொல்றேன். அலமேலு நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணோம். ஆனா உன்னை பார்த்ததும் இல்ல, உன் பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். அலமேலு எனக்கு தான் சொந்தம். காரணம் இருக்கு.
விஜய் அலு மேல கால் உடைஞ்சிருக்கும். யாரும் இல்லடா, நான் தான் உங்க முதலாளி விஜய். என்ன முதலாளின்னு கூப்பிடுற யோக்கியதை இனிமே உங்களுக்கு இல்ல. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? தப்பா? அரமேலுக்கு நீ எழுதி கொடுத்த கடுதாசி, அவன் மேல அவதூறு உண்டாக்கு நீ அனுப்புற ஆள். முதலாளி, இவ்வளவு நாள் எங்கிட்ட வேலை செஞ்சிருக்கா உங்களை சும்மா விடுறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஹாய். அலமேலு, என்ன வெளியே அனுப்பிச்சுட்டா உன் கல்யாணம் சுலபமா நடக்க நினைக்கிறியா? நடக்க விட மாட்டேன். பாலு, நீ சொல்றதுதான் உண்மைதானா? அத்தனையும் சத்தியமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன். ஆனா பலன், சின்ன முதலாளி என வேலையை விட்டு நிறுத்தினதா? கூலிக்காரிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்த பாரதிய வெளியில அனுப்பிட்டாமா? கோவப்படாதீங்கப்பா, அண்ணனை வரவழைச்சி உண்மை என்னன்னு விசாரிப்போம். சின்ன முதலாளி வராருங்க. அண்ணனா? ராதா, கொஞ்சிருங்கப்பா. அண்ணா, இவங்க அண்ணி. ஏண்டா, கல்யாணமே பண்ணிட்டியா? இல்லப்பா, அதுக்கு அனுமதி கேட்கத்தான் கையோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஆஸ்தின்னு ஒண்ணு இல்லைன்னா கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க கூட என்கிட்ட வந்திருக்க மாட்டேன். ஆஸ்திக்காக இல்லப்பா. பின்ன? உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. இந்த நல்ல காரியத்துக்கு நான் ஒரு காரம் சம்மதிக்க மாட்டேன். ஏண்டா, என் கௌரவத்தை தான் உன்னால காப்பாத்த முடியல. இப்படி ஒருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கௌரவத்தையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? முதலாளி, உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற? வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டதுக்காக எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது, அதுதான்டா என் கவலை. அப்பா, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுத வக்காலத்தை இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி சவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதைங்கதா எஜமா. என்ன, தீனி போடுறவன் எவ்வளவு சுமை ஏற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்திக்க பாருங்க. ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் எடுத்து வைக்கிறேன். நோயர் பண்ணாதீங்க தம்பி, புறப்படுங்க. வர முதலாளி. அப்பா இல்லடா, தர்மனையும் தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்டை நீயே எடுத்துக்க போட. அப்பா, அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அண்ணா. அப்பா. உள்ள போ. அண்ணனே. உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சிட்டேன். வரங்க. பாலு, எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உப்பத்தினவ ரொம்ப நன்றியா. கல்யாணம் முடிச்சு போச்சு, இவங்க நாம எங்க குடி வைக்க போறோம்? ஆமா. என்ன ஆமா தம்பி, உங்க அபிப்பிராயம் அதை பத்தி? இனிமே தாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க,
வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்ல தங்க வேண்டியீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். ரெண்டு பேருமே வேண்டாம். வேற எங்கடா அவங்க தங்கறது? மாப்பிளை அவங்க பண்ணேன் இருக்கிற பங்களாவில தான் தங்கணும். ஆஹா, சம்பந்தி அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம், அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாளி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செத்தரா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காக தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க ஐயா. ஆமாங்க, இல்லைன்னா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க எடுத்துக்க சொல்லணும். ஆமா மாப்பிள, சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க ரெண்டு பேருமே அங்க போயிருக்கிறது தான் நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடறத பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறாரு. மாப்பிள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா, பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா, நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். தெரியுமா, நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தாமா. உங்க நம்பிக்கை இன்னைக்குமே வீண் போகாது, கவலைப்படாதீங்கப்பா. கடவுளே, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டேன்னு நான் கண்ணீர் விட்டேன். ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்த ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா உனக்கு காத்திருக்க தெரியுமா? I'm sorry. It's all right. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. Really? Yes. பாய்ஃப்ரெண்டா செல்லு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தனமா கிஸ் பண்ண வரதா? நான்சென்ஸ். நீ எவ்வளவு ரிசர்ட் டைப் பண்ண, நான் எதிர்பார்க்கல ராதா. பாய்ஃப்ரெண்டா பழகறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ இந்த மாதிரி சிடுமுக்குத்தனமா பேசினா உனக்கு எந்த பாய்ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எனக்கா? நிச்சயமா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ போற கண்டிஷனுக்கு உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எவனாவது பண்டாரமா கிடைக்கும். இல்ல, உன்னை விட டீசென்டான பாய் ஃப்ரெண்டோட வரேன். அது உன் லைஃப்ல நடக்காது. இப்ப கூட்டிட்டு வர்றேன், எங்க சந்திக்கலாம்? ஹோட்டல் கிரீன்லேண்ட். சேலஞ்ச் சேலஞ்ச். பாலு. என்னம்மா? வண்டியில ஏறு. எங்கம்மா? எதுவுமே கேட்க கூடாது, நான் சொன்னபடி செஞ்சா போதும். பாலு முன்னாடி வந்து உட்காரு. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், மீட் மை பாய் ஃப்ரெண்ட். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வாங்க உட்கார்லாம். என்னம்மா இது? Please.
போ, நான் பேசல க்ளீன் பண்ணிட்டு வரேன். அடடா நீங்களா? வணக்கம் சார். ஆளே அடையாளமே தெரியல. நீங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வரதுனால வருமானமே கொஞ்சம் போச்சு சார். ஹோட்டலுக்கா? சரி சரி, இந்த வட்டி முதல் மாச்சுக்க. தேங்க்யூ சார். மணி எப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்? என்னால அப்படி இருக்க முடியாது. தட்ஸ் ஆல். பாலு என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிரேப் ஜூஸ்ங்க. லவ்லி. கிரேப் ஜூஸ் சார். ஐயோ, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீங்க கூப்பிட்டதும் மறந்தே போச்சு. போயிட்டு வந்துடுறமா, இல்லைன்னா குறைச்சுக்குவாரு. சாலி வந்த வேறதான் முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் பாலு. ஜூஸ் சாப்பிட்டு போய வேண்டாங்க, ரெண்டு நீங்களே குடிங்க. ஒரு மணி நேரத்துல 210 ரூபா வருமா? ஏமா இவ்வளவு நேரம் காணாம எங்க போயிருந்த? பார்ட்டில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த போட்டோ பாருங்க. வெரி நைஸ், வெரி குட். பேர் அசோக், ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர். பெரிய இடம், ஏராளமான சொத்து இருக்குமா. உன்னை பெண்ணு கேட்டு வந்தாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். தண்ணி குடிக்க போறேன். இப்பதானே குடிச்சிட்டு வந்தேன். அடிக்கடி காக்க எடுத்துக்கிட்டேன். வேலையை விட்டு போறதுக்கு இது ஒரு காக்கு. நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா கொடை நிறைய தண்ணி சொம்பு கொண்டு வச்சிருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சிட்டு சீக்கிரம் வேலையை வந்து பாரு. மணி 11 ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் போய் ஏதாவது டீ கீ குடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்து சேருங்க. போங்க. ராமு நீ போ, நான் பாத்துக்கிறேன். உடையவங்க பாக்கலனா ஒரு மனம் கஷ்டம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்தீங்க? வீட்டுல தண்ணி இல்லையா? இருக்கு, இருந்தாலும் உங்கையால குடிச்சா தாகம். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க.
அண்ணே அவ்வளவுதாமா இருங்க தாகம் தீர்ந்ததடி அண்ணனே தங்கமே சொர்ணமே அண்ணமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே தங்கமே சொர்ணமே தீரவில்லை இன்னுமே தாகம் தீர்ந்ததடி அண்ணமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாரே என் தேகமே புழுந்து போகுமே மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாரே என் தேகமே புழுந்து போகுமே
தம்பி என்னங்கய்யா நாளைக்கு உங்க தங்கச்சி கல்யாணமா கல்யாணமா அதுவும் நாளைக்கா ஆமாம்மா நம்ம சமயக்கார சண்முகத்தை சந்தையில பார்த்தேன் அவன் தான் விவரத்தெல்லாம் சொன்னான் அப்பாதான் பிடிவாதக்காரன் கூப்பிடல தங்கச்சி நீயாவது அண்ணன் இல்லைன்னா கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு தங்கச்சி பிடிவாத பிடிச்சிட்டான் ஆனா அப்பாதான் அவ வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம் கோபத்துல சொல்லிருப்பாருங்க புறப்படுங்க போலாம் முடியாது அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரா இல்லை கூப்பிட்டா தான் போவேன் நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை தத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு நல்லா சொன்னமா இங்க பாருங்க நினைச்சு பார்த்தாதான் நட்பு நெருங்கி போனா தான் உறவு அப்பா மேல இருக்கிற கோபத்துக்காக அருமை தங்கச்சி ஏன் தள்ளி வைக்கிறீங்க பாக்க போயிட்டு வந்துடும் அம்மா ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர லாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்ன வெளிய அனுப்பிட்டார் ஆனா உங்களுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சிட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே எதிர்த்து இருப்பார் தம்பி வயசுல பெரியவன் நான் சொல்றேன் யோஜனை பண்ணாம தங்கச்சி கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க ராமு ராமு நாங்க கல்யாணத்துக்கு போறோம் திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய் கவலைப்படாதப்பா நாங்க பாத்துக்கிறோம் நின்னுடா போறியே அப்பா உன்னால எழுந்த கௌரவம் ஓ தங்கச்சியால திரும்பி வந்துகிட்டு இருக்குது இந்த காட்சியை நீ வீட்டுக்குள்ள நின்று பார்க்கறதுக்கு யோகிதை இல்ல வெளியில நின்னே பாரு அப்பவே சொன்னேன் கேட்டியா பெரிய இருந்தாவது தாமாக கல்யாணத்தை பாருன்னு சொன்னாரே அதுல இருந்தாவது தெரிஞ்சுங்க பாசமும் உறவும் நெஞ்சில ஒட்டி இருக்குன்னு இங்க இருந்தே பாப்போம் ஒண்ணு அவசியம் வாங்க ராதா ராதா தங்கச்சி ஏன் கே வந்துருச்சு ஒண்ணும் பயப்படாதீங்க பூ வாசனையும் புகை நாத்தமும் புது பொண்ணுக்கு தலைய சுத்தி இருக்கும் மை காட் மாப்ள என்னங்க நீங்க மாமனார் ஆக முன்னாடியே தாத்தா ஆக போறீங்க மாப்ள என்னங்க சொல்றீங்க உங்க மக கர்ப்பமா இருக்கு அப்பா 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 அம்மா நீ ஏழைகிற ஒரே காரணத்துக்காக உன்னை மருமகளா ஏத்திக்கிட்டா என் குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன் ஆனா எந்த மக என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சனும் அவ கல்யாணத்துக்கு முன்னையே கர்ப்பமா வந்து என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க கவலைப்படாதீங்கப்பா இந்த அவமானத்துக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு ராதாவை வாழ வச்சு உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்பா உடனே வக்கீலுக்கு போன் பண்ணு கல்யாண வீட்டுல இருந்து நீங்க வேகமா வெளியேறினதையும் பெண் பிடிக்க மாதிரி ஓடி வந்ததையும் பார்த்துதான் நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன் பயந்த மாதிரி நடந்து போச்சு வாங்கம்மா வரமாட்டேன் முடியாதம்மா உங்க வயசுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டு உப்பு சின்ன நன்றிக்காக என் உயிரை கொடுத்து அவனை கொண்டு வந்து கேட்கிறேன் ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனியே அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு அன்னைக்கு பார்த்தா அந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும் வாலெட் வயிற்றுல வளர்ற கருவுக்கு யார் காரணம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது நான் தான் சொல்லுங்க பாலு இத நான் சொல்லலம்மா உங்க வீட்டு உப்பு தின்ன இந்த நாக்கு சொல்லுது உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா இது தியாகம் இல்லம்மா கடமை அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன் மறுக்காதீங்க அம்மா இனிமே நீதாம்மா குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும் என்னப்பா அது
எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் சந்ததிக்கு தான் சேரணும் எழுதிருக்கீங்க. தங்கச்சிக்கு இனிமே நான் அவளுக்கு அப்பனும் இல்ல, அவ எனக்கு மகளும் இல்ல. அப்பா அப்பா, ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் புறப்படுறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வாழ்ந்த பொண்ணு, அண்ணன் காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேங்க. அது வரைக்கும் அவங்க எங்கேயே இருக்கட்டும். முடியாது, நானும் உங்களோடதான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தா தான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம், இந்த வீட்டுக்கு இல்லன்னே. என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா? அருமையான யோசனை. அதான், இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன், அப்புறம் சொந்தமாயிடும். அது வந்து தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதிடுங்க. ராதா, நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசையோ வச்சு அளந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாளி, இனிமே அப்படிதான் கூட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க. இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு. தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது? நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைடா. அவசியம் மறைச்சிட்டீங்களே. தங்கச்சி கழுத்துல போறேன். ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க வாய் வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. உன் புருஷ முட்டாள் மடையும் நினைச்சியா? ஹாய். என்ன ஒரே மாதிரி ரெண்டு நெக்ல? ஒண்ணு சம்சாரத்துக்கு, ஒண்ணு தங்கச்சிக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க. என்ன வேலை? ஒன்னொன்னு 10,000 ரூபா. இந்த தங்கச்சிக்கு போடுங்க. மாப்ள, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, வாங்க வக்கீல பாத்துலாம் வரோம். இந்த முன்னூறுக்கா? என்ன முன்னூறா? சத்தம் போடுறா இது பார்க்க. என்னங்க, எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கூட வராதுங்க. புதுசா வேற ஒருத்தையை சேர்த்திருக்கிறேன், அவ பணம் பணம் அரிக்கிறா. பழசையெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. தெய்வேலே, இப்பதான் ராதாவை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க. இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது. அப்ப கேளு, 1000 1000 அள்ளி வீசுறேன். நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது, நான் என்னைக்கு 1000 1000 வாங்குறது? என்னங்க, இந்த செங்கல் சூழக்காரன் கல்லு வெந்து போச்சு, வேகமா வாங்கிக்கிறான்றான். இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டுன்னா எக்ஸ்ப்ளோரே போட்டு கொடுக்குறேன். எதுக்கு வலிக்கு விழுகிறதுக்கா? பேச்சு குறை, காதை கொடு. காதை தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேட்டா இவ்வளவுதானே? முடிச்சிடற, செஞ்சு முடி போ. சரி. யாருக்கு பாலு? ஐயா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட மாத்திரை. இது உள்ள போன உடனே உயிர் போயிடும், அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யார பாத்திர போறாங்க, போயிடு. செலவுக்கு சரி
குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க, அரை மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இன்னும் சாகல? இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம், என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க நில்லுமா. அருமையிலோ சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகைய மனசு வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை பாப்பிள, தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். வாமா. தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது விஷம் மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்கணிக்கிற? இனிமே உன் வாழ்க்கையிலையும் குறுக்கணிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின? அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் நிக்கிறோம். இல்ல, நாலு படி கீழே நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரங்களை விஷ மாத்திரன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பாட பால்ல கலக்கின, அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலகத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போற. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. உன்கிட்ட என்ன பேச்சு, பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க உங்க தங்கச்சி புருஷன்? என்ன புதுசு ஏதாவது பழிபோட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையத்தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லன்னா படிக்க விட்டுரும். என்னங்க, 9 மணிக்கு ஆடிட்டரை பார்க்கணும் சொன்னீங்க, அதுக்காக தான் புறப்பட்டு இருக்கேன். நில்லுங்க, அவரை பத்தி சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல, புறப்படுவோமா? அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மைய சொல்ல முடியாம செஞ்சுட்டே. சத்தம் கேக்குது, ரெண்டு மூட்டை கறி போச்சு, போதும் இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாராவது வந்துட போறாங்க. சபாஷ் ராமு, சபாஷ்.
நிறுத்தினீங்க ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளிய என்ன பைத்தியமா? உங்க தங்கச்சியோட நன்மைக்கு அரமா வேண்டாம். நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்க சண்டை போடுறேன். போல அதா, இனிமே அனாவசியமா உங்க எதுவும் வச்சுக்காத. வெளிய போயிட்டு வர்றேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி. உங்க தங்க உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா கரிச்சிடவு ஏற்பட்டிருக்கு. என்ன தொடாது, படிக்கிறதுல தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டு போவெளிய. ஆமா அண்ணா, இவதான் என்ன படிக்கிறதுல தள்ளி விட்டா. ஆமா, என்ன கொல்ல திட்டம் போட்டு அதுல என் குழந்தை பலி ஆயிடுச்சு. இது அம்மாண்டா, நம்பாதீங்க நம்பாதீங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதே புடவையோட படிக்கிறது என்ன தள்ளி விட்டு ஓடுனது உருண்டு போது நான் கண்ணால பார்த்தேன். உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன், முதல்ல அவர் மேல பழிய போட்டேன், நடக்கல. அந்த வரையில ராதா அடிச்சேன், தடுத்துட்டேன். இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச. உன் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனது வந்தது? விளக்கம் தேவையில்லை ராதா, இனிமேல இங்க இருக்கிறது சரியில்லை. போக வேண்டியது நீங்க இல்ல, இந்த கொலகாரி தான். சத்தியமா நான் கொலகாரி இல்லீங்க. இவருதான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை பால்ல கலந்து அத விஷ மாத்திரன்னு என்ன நம்பும்படி செஞ்சாரு. அன்னைக்குதான் முதல் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான. அதுக்கப்புறம் உன்ன உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியேத்தியே தீருவேன் சபதம் கூட போட்டாருங்க. நம்பாதீங்க மாப்பிள, நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டயும் சபதம் போடவே இல்லைங்க. உங்க வீட்டு உப்பு தின்ன வளர்ந்த நாய் உங்களுக்கு துரோகம் நினைக்கடா. உங்க வாழ்க்கையில என்னைக்கோ குறுக்கிட்டது உண்மைதா, நீங்க மன்னிச்சிட்டீங்க. அவங்க மறக்கல புலருக்கு. அதனாலதான் எனக்கு ராதாவுக்கும் அடுக்கடுக்கா பல தொல்லைகளை கொடுக்கறாங்க, அடுத்தடுத்து பல பழிகளை சுமத்துறாங்க. அச்சியோ, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா என் ராதாவோ படிக்கட்டுல தள்ளி விட்டதை நான் தான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. வா ராதா, போயிடுவோம். நான் பழைய அலமேலுவா இருந்தா இன்னால நீ நடத்துற நாடகத்துக்கு பத்த காலியா மாறி. எனக்கு தாலி கட்டவரோட தங்கச்சியை கட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல என் முன்னாலே உனக்கு இவ்வளவு அலங்காரமா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க கூடாது. பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை வாயடிச்சு நிக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எனக்காக வேண்டாங்க, இந்த குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன். புள்ளதாச்சு வெளியே போனா குடும்பத்துக்காகாது. நீ இருந்தா தான் குடும்பத்துக்காகாது. ஒரு நிழல் பட்டாலே வம்சம் விளங்காது. போறியா இல்ல படிச்சு கிடக்குமா? வயத்து பழப்புக்கு வழி இல்லாத அலமேலுவா தான் உங்களை சந்திச்சேன். இப்போ வயத்துல ஒரு துணையோட உங்களை விட்டு பிரியுற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சத்தியம் சாகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை உணரத்தான் போறீங்க. நான் வரேங்க. ராமு, இனிமே நமக்கும் இந்த வயக்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அலமேலு இங்க. அலமேலு, உனக்கு நாலு படிக்கு கீழே நான் நிக்கிறதா அன்னைக்கு சொன்ன, ஆனா இன்னைக்கு உன்னோட எத்தனை படி மேல இருக்குன்னு நீயே சொல்ல.
அடிக்கிற காத்துல எச்சல கூட கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கும். அதே காத்து திசை மாறி அடிச்சா தலைகீழா குப்பை வந்து விழுந்துடும். நான் கோபுரத்து மேல இருக்கிற கலசம் எந்த காத்துக்கும் கீழே வர மாட்டேன். குப்பை மேட்டி எச்சலையா இல்ல கோபுரத்து கலசமா நிரூபிக்காம போக மாட்டா இந்த அலமேலும். பாப்போமா பாப்போம். ராமு வேண்டா நீ அறிவுள்ளவன் வா. என்னெல்லாமோ கேள்விப்பட்டேனே உங்கதானா? ஆமாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும். அது வரைக்கும் என் வீட்டிலே தங்கிக்க. ஹலோ, திஸ் இஸ் ராங் நம்பர். அண்ணா அண்ணா அண்ணா, இவ்வளவு நேரம் டெலிபோன் பில் அடிச்சுட்டே இருந்தது, உனக்கு கேட்கல? போன் அடிச்சுதா? அண்ணா, அண்ணியும் நீயும் எவ்வளவு ஒத்துமையா இருந்திருப்பீங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நீ இருக்கிற நிலைமை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதானே இந்த நிலைமை. உனக்காக உடனே போய் அவங்க கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழிச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதுதான் நான் செஞ்சிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆஸ்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மனைவி கிட்ட போய் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து தப்பு போயிட்டு. இதே வார்த்தை அவன் ஏன் முன்னாள் சொல்லியிருந்தா அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வயலும் அலமேல செத்துட்டா, அலமேல செத்துட்டா. ராமு, நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? நானும் சாப்பிட போறேன், நீயும் சாப்பிடுடா, சாப்பிடு. Thank you.
நாளைக்கு நம்ம கண்ணுபுடி எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை எடுத்துட்டு வந்துருங்க.
சரிங்க அப்ப நான் நாளைக்கு பணத்தோட வரறேங்க வரறேங்க இப்போ சந்தோஷம் தானே அப்ப நானும் போய் வரங்களா அப்படியா அட பாவி என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டே இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா அப்புறம் நீ குழந்தைய நடுத்தரவு நிக்க வேண்டியதான் எங்க விடுங்க ஏன் கணவர் தெருவுல நிக்க கூடாது அதுக்காக நீ என்ன செய்ய போற பழைய அலமேலுவா மாற போற பாருங்க நடக்க பணங்க இந்த என்ன செட்டியார் பணத்தை கேட்டா பத்திரிகை கொடுக்குறீங்க விஷயம் இருக்கியா முதல்ல இந்த அறிவிப்பு படிங்க அறிவிப்பு கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் முதலாளி திரு விஜய் அவர்களின் மனைவியும் அவரது ஒரே குழந்தை வேல்முருகனின் காதியனும் தாயாருமாகி அலமேலு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் என் கணவர் அனுபவித்து வரும் சொத்துக்கள் யாவும் காலம் சென்ற எனது மாமனார் திரு தர்மலிங்கம் அவர்களால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்பட்டு உயில் மூலம் என் கணவருக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டவையாகும் எனவே மேற்படி சொத்துக்களில் என் மகன் வேல்முருகனுக்கும் பங்கு உண்டு கணவர் தனக்கு சேர வேண்டிய பங்கிற்கு அதிகமாகவே பல சொத்துக்களின் மேல் கடன் வாங்கியிருப்பதால் மீதமுள்ள ஒரே சொத்தான கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் என் மகனுக்குத்தான் சேர வேண்டியது எனவே மேற்படி சொத்துக்களின் பேரில் எவரேனும் கடன் கொடுத்தாலோ அல்லது கிரயம் செய்தாலோ சட்டப்படி செல்லாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு அலமேலு விஜய் அலமேலு அவ்வளவு துணிச்சலா உனக்கு செட்டியார் அவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம் இருந்தாலும் இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு என்னால இன்னும் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க அதுக்குள்ள நான் கொடுத்த பணம் வட்டியும் முதலமா வரல ஒப்பந்தப்படி நான் சொத்தை எடுத்துக்கோங்க அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல முதலியார் பேசுறேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி 50,000 நீங்க கொடுத்த செக்கு பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு ஞாபகம் இருக்கா ஆமா நல்ல ஞாபகம் இருக்கு கிரிமினல் ஆக்சன் எடுக்க போனப்பெல்லாம் தவணை கேட்டே நாளை கடத்திட்டீங்க இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா உங்க யோகியதைய வெட்ட வெளிச்சமா விளம்பரப்படுத்திருக்காங்க முதலியார் வெறும் நோட்டீஸா கொடுத்திருக்கா அவரை எடுத்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்த போறேன் முடிவு வரைக்கும் பொறுத்துங்க மாப்பிளே என்ன அவமானப்படுத்த அந்த நாயை சும்மா விடக்கூடாது உடனடியே ஒரு நல்ல வக்கீல பாருங்க கோர்ட்ல வச்சு அவன் கொடுப்படைக்கிறேன் கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமோ ஏதாக்குமோ சட்டத்தை பத்தி இந்த ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க இந்த பட்டதாரிக்கு அதிகமா தெரியும் சொல்லுங்க நீங்க போங்க வாண்டா வா தினமும் நான் தூங்கின பிறகு வர்றதும் முளைக்கிறதுக்கு முன்னாடி போறதுமா இருக்கியே இடையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே இதுனக்கே நல்லா இருக்கா மனுச்சுக்க தங்கச்சி மனக்கவலையை போக்குறதுக்கு அதுதான் மருந்தா இருக்கு அதுக்கு மேல சுடுமா சொத்துட்டா நீ என்ன சொல்ற அண்ணி கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பத்தி சொல்றேன் நீ எத்தனை லட்சத்தை அழிச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பாங்க அவளை பத்தி பேசாத குடிய கெடுக்க வந்த அவளாலதான் நான் குடிகாரன மாறினேன் இப்போ என்ன கோட்டுப்படியும் ஏற வச்சுதான் கொஞ்சம் இப்படி வாங்க கேங்க நீங்க கூட இருந்துமா இப்படி நான் கூட இருந்ததுனாலதான் இப்படி இல்லனா உங்க அண்ணன் வாட்சி மோதிரத்தை கூட வித்து குடிச்சிருப்பாரு உங்க அண்ணிக்கு நான் சொல்லி கொடுத்துதான் அவங்க இப்படி ஒரு விளம்பரமே கொடுத்தாங்க எதுக்கு இருக்கிறதா அது மிஞ்சட்டுமேன்னுதான் அப்படியா நல்ல காரியம் செய்ய அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான்
இப்ப அதையும் கேக்குறாரா? போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்க. குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு இருக்குங்க. அதை வச்சு கோர்ட்ல கேசியம் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாளா? அந்த வகை எனக்கு வேண்டாம், அவளை வச்சு சொல்லுங்க. தம்பி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே. நான் எப்படி இருந்தவன் எப்படி இருக்கேன் சொன்ன வைக்க கேடு. வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் அவனாயிட்டேன். பரவாயில்ல, அந்த வகை அவட்டே இருக்கு. அவரோட கேஸ்ல ஆஜராகிறதுக்கு உனக்கு எதிராக தாமா கேச நடத்த போறேன். அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க, தனக்கு எதிராக வாதாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்கிற வாதிய இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வைதி பை, புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ ஏமா அவட்ட? என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்டேன். என் கணவருக்கு மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்கறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கேஸுக்கு நான் ஆஜராக மாட்டேன். உங்க கையெடுத்து கும்பிடுறேன். அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க கோர்ட்டு ஆஜராகணும், என் கணவருக்காக வாதாடணும். சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். நான் வரேங்க. அதிசயமான வழக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் வக்கீல் வரதா சரி பேசுறேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முதல்ல பணம் கொண்டு வந்துறேன் இப்பதான் சொன்னேன். மறுபடியும் போனா பணத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த பணத்தை உங்க வைஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏ சார், இவ்வளவு நல்ல வைஃப் மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மிஸ்டர் வரதாச்சாரி கத்தாதே, கோச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். இத பாருங்க, எந்த வீட்டுல சண்டை இல்ல, இதெல்லாம் ரொம்ப சகஜன்ற. இதெல்லாம் மறந்துடணும், மனசுல வச்சுக்க கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. என்ன திமிரு மான பிரச்சனை? இந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு ஆகணும், முகத்துல கரிய பூசி ஏற்றணும். எனக்கு ஒரு ஐடியா சொல்றது. என்ன? வாதாட வக்கீல் கூட வச்சுக்கல, அதனால அவங்களை கோர்ட்டுக்கு வரவிடமா தடுச்சுட்டா கண்ணு தெரியல, உனக்குமா கண்ணு தெரியல? வேணு, பாவி, இன்னும் அக்கிரமம் தீரலையா? இவங்களுக்கே கண்ணு தெரியல, தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே. ஆமா, அதுக்கு எதிர்த்த வீடுதான். வாங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன். வேண்டாம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் ஒண்ணும் இல்ல. வாங்க உட்காருங்க. தேங்காய் தூண்ட வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உன்ன பிடிச்சேன். இவ குருடி இல்ல, வேலுவோட மனைவி. அப்பா, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற நாடகமா? ஆமா,
உன்னை இங்க அடைச்சு வச்சுட்டா நீ கேஸுக்கு வர முடியாது. எங்க பக்கம் தீர்ப்பாயிடும். வேலு ஏண்டா சும்மா நிக்கிற, கையும் வாயும் கட்டி தூக்கி போடுங்கடா அவனை. தங்கச்சி எங்க போச்சுன்னு தெரியலையே. ராமு ராமு கோர்ட்டு போகணும். தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியல, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. போ எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போடா. உங்க பேரு விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு.
நல்ல வேளை எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன். ஆ உங்க பொண்டாட்டி பேரு? அலமேல். பரவாயில்லையே, பொண்டாட்டிய மறந்தாலும் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. ஆனா பெண்ணா? ஆண்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தெரியுது, பொண்டாட்டி பேரும் தெரியுது, பிறந்த பிள்ளைய மட்டும் தெரியல. கேள்விப்பட்டீங்க அப்படிதானே? எஜமா இத குறிச்சுக்கங்க. ஆமா, எப்ப கேள்விப்பட்டீங்க? கரம் நீதிபதி வராளே, இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. எஜமா, குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனாலதானே இந்த சங்கடமே வந்தது. அப்செக்ஷன் ஓவர் ரூல், மேற்கொண்டு தொடரலாம். சொல்லுங்க, எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் தனியா இருந்த போது. ஏன் தனியா இருந்தீங்க? உன்னை பிடிக்கல, அதனால ஒதுங்கிருந்தேன். என்ன பார்த்தாலே போதும்னு பருத்தி காட்டுல மண்டி போட்டு பதுங்கி பதுங்கி வந்தீங்களே, அப்ப புடிச்சது, இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாலும் பிடிக்கல அப்படிதானே? சரி அதை விடுங்க. உங்க அப்பா அதாவது என் மாமனார் சாகும் போது எத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்கள் ஒப்படைச்சிட்டு போனாரு? சுமார் 30 லட்சம் பெருமான இருக்கும். இப்ப இந்த சொத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 லட்சம் இருக்கும். அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் சொத்தை என்ன பண்ணீங்க? ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா? இல்ல. கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி செலவு பண்ணீங்க? ஏன் தெரு தெரு முழிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? பப்பாட்டிக்கு வாரி வாரி குடுத்தீங்க, மீதியும் குடிச்சே ஆயிடுச்சீங்க. அது உண்மையா பொய்யா? எங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை எப்படி வேணா செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் உண்டுன்னு உயிர்ல எழுதி இருக்குது, உண்மைதானே? அது வந்து வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. எஜமா இத குடிச்சுக்கங்க. குழந்தை பிறந்தத கேள்விப்பட்டதா சொன்னீங்களே, அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அது என்ன சந்தேகம்? இதையும் குடிச்சுக்கோங்க. உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அவன் பங்கையும் சேர்த்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவ என் மகன், நான் தவப்பேன், என் பிள்ளைய பத்தி எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி பொறுப்புள்ள தகப்பனா இருந்தா புள்ள பிறந்தது தெரிஞ்சும் ஓடி வந்து அது முகத்தை கூட பாக்காம ஒரு புறம்போக்கு செருக்கி வீட்டுல அவதான் பெருசுன்னு விழுந்து கிடந்தீங்களே. நீங்களா பொறுப்ப பத்தி பேசுறீங்க? இன்னொரு தடவை பேசாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம்? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்து வச்சீங்க? எதையுமே வைக்கல. சரி, நாம தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். நாம ஒன்னா இருந்த 2 வருஷத்துல ஒரு சொத்தும் போகல. என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல 3ல 2 பாகம், அதாவது 20 லட்சத்தை அழிச்சிருக்கீங்க. இனிமையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? புள்ள கிடக்குதுங்க புள்ள, புருஷனை விட புள்ளையா பெருசு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாளைக்கு நீங்களே என் முன்னாடி வந்து நின்னா கால் வயிற்று கஞ்சாவது ஊட்ட வேண்டாமா? அதுக்கு தாங்க கேஸ் போட்டேன். சத்தியமா சொல்றேன், தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நாம ஒன்னா இருந்து வாழலாம்னு சொல்லுங்க. கேசியும் வாபஸ் பண்ணிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. நேவர், உன்னோட என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. வாழ 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 பார்த்த பிறகு இந்த வழக்கில் நான் வாதாட எதுவும் இல்லை. தீர்ப்பு நாளை வழங்கப்படும். நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு இருக்க மணிமணியா இருந்துச்சு. பிள்ளைக்காக மட்டும் இல்ல, புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து அவன் காரை பிடிச்சி நீ அழுதியே. அப்போ நிஜமாவே நான் மனச கடங்கிட்டேன். நீ கவனிச்சோ இல்லையோ, ஜட்ஜு கூட கட்சி பால கண்ணை துடைச்சுட்டா. நான் கேட்கறது கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா? அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யல. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத, நீ மாத்திரம் வக்கீலுக்கு பிடிச்சிருந்தேன்னா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்பேன். அவருக்கு மனைவியா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை. கவலைப்படாத, சத்தியம் தான் ஜெயிக்கும். போடுகா சிவங்க ரெண்டு பேரும் இப்படியாவது சித்து வைப்பார். குருமதி அலமேலு கெஞ்சி கேட்டுக் கொண்ட பிறகும்
எந்தவித காரணமும் இல்லாமல் அவரோடு வாழ விஜய் மறுத்து விட்டார். மேலும் விஜய் அவர்கள் 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் அழித்திருக்கிறார். எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணுப்புலிமேடு எஸ்டேட்டையும் அதை சார்ந்த சொத்துக்களையும் காலஞ்சென்ற திரு தர்மலிங்கம் அவர்கள் பேரனும் விஜய் அவர்களின் மகனுமாக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன். வேல்முருகன் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் 1000 ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமேலுவுக்கு உத்தரவிடுகிறேன். வழக்கு முடிகிற வரைக்கும் பொறுத்திருக்க சொன்னீங்க, எதிரா தீர்ப்பாயிடுச்சு. என் படத்துக்கு என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்கேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆமா, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஆயுஷ் பூரா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டுமா? போர்ஜரி, 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வரல, அரெஸ்ட் வாரண்டோட வந்து நிற்பேன். அப்போ உங்க மச்சினர் சொத்து பூரா நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பணம் குறையும், 3 மாசத்துல கொடுத்துறேன். பரவாயில்லைங்க, குறையற தொகைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க, இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க. கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க, வட்டி கூட வேணாங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்துல வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜு, விஜய் வந்திருக்காரு, நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு. நீங்களா? இல்லைங்க, அம்மா உங்களை பார்க்க விரும்பல, இனிமே வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. என்னால உதவ முடியாது, விடுங்க. நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க? உங்க பணம் வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது அவரை காப்பாத்துங்க. கொடுக்கறேன், பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் எழுதி. விடுதலை பத்திரமா? ஆமா, உங்க அண்ணனுடைய கடனை நான் தீர்க்கணும்னா இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எழுதிக்கூட. மனு, என்னை காப்பாத்தே தங்கச்சி வாழ்க்கிற விலையா? என் கையில விலங்குறாம தடுக்க என் தங்கச்சி தாலியை கழிச்சு வைக்கிறவா? நிச்சயமா, கற்பிழந்தவ கழுத்துல இத்தனை நாள் தாலி தொங்கினதே தப்பு. என்ன சொல்லு? சரியான நேரத்து பண்ணுங்க, இவனால பணம் கட்டவே முடியாது. பிடிச்சு கூட தள்ளுங்க, தேவையில்லை. விஜய், எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, நான் வர்றேன். அண்ணி, நீங்களா கொடுத்தீங்க? ராதா, தியாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான், துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டான். காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லைண்ணா, என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும். இல்லனா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்பான்னு சொல்லிருப்பாரு. சொல்ல முடியாது, அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. யாரு? ஒரு புருஷன்டா. போய், இதுக்கு என்ன ஆதாரம்? இதோ என்னுடைய செயின் உன் கைக்கு எப்படி வந்தது சொல்றேன். மணி, அன்னைக்கு ஹோட்டல்ல கிரேப் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இந்த பொண்ணு கொடுக்க சொன்னாரு, நான் தான் கொடுத்தேன். மயங்கினாலும் கெடுத்துட்டு போயிட்டாரு, அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இந்த செயின் இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் அதை விற்க போனப்போ அங்க வந்த இந்த அம்மா, இந்த செயின் ஏறு, உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நாங்க அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்படின்னா இவர் என்ன காப்பாத்துனதெல்லாம் நடிப்பு. காரணம் என்ன பை வாங்கி வெளியேத்திட்டு சொத்தை அபகரிக்க, அதுக்காகத்தான் மாடியில இருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு பையன் ஏன் மேல போட்டா? இல்ல இல்ல ராதா, படிக்கட்டுல விழுந்தப்போ ஏன் முகத்தை பாத்தியா? இல்ல, இந்த புறவியோட ஓனர்தான் பார்த்தேன். வள்ளி புருஷன் இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் உன தள்ளி விட்டான். வள்ளி, யார் இந்த புடவைய கொடுத்ததுன்னு சொல்லு. இவங்க கணவர் கொடுத்ததா? என் புருஷன் இந்த புடவை எங்கிட்ட கொடுத்தா? வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா பாத்துட்டாங்க. உண்மைய சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பயந்து போய் உண்மைய சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போலாம். வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகை அடவு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்வரை பார்த்தேன். கோர்ட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்தேன். இப்பவாவது என்ன நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறது மீது நம்புற. இவனை பத்தி நீ எவ்வளவோ சொல்லியிருந்தும் இந்த பாவி பேச்ச கேட்டு உத்தமையான உன விரட்டி உத்தமையா இதை நம்ம குடும்பத்தை அழிச்சேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடிச்சே ஒழிச்சேன். கூடார் அன்பும் குடிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன். மேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன். அந்த பாவி என் தங்கையை கெடுத்து என் மனைவியை பிரிச்சு என் சொத்துக்களை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்குச்சு. உன்னை என்ன செய்யற பாரு. அவரை கொண்டுட்டா உங்க தங்கச்சி வாழ முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, இவனை உயிரோட விடமாட்டேன். பாவி வாழ்க்கையில குட்ட இப்ப ஆதாரங்களை காட்டிக்க திட்டங்களை அடியோட நாசம் பாக்கிட்டேன். முதல் பலி நீதான். குடும்பத்தோட அழிஞ்சுப்போங்க. பாத்த
அப்பா அப்பா சைக்கிள் கார நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துமா ஆடுதான வேலையிட்ட நடக்குமா ஆட்டுக்கு இறப்பு வந்திருக்கும் அதான் வரல Thank you.